எப்படி எதிர்பார்க்குறீங்க படம்? அந்த படத்தை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக, இது வந்து பொங்கல் தர்பார் பொங்கல், இந்த பொங்கல் பண்டிகை உங்களுக்கு இன்றைக்கி தான் பொங்கல், அதனால் மிக மிக பிரம்மாண்டமாக நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். தலைவர் படு மாஸ் பார்த்துருப்பீங்க இப்போ சின்ன சின்ன இதெல்லாம், ஒரு ஒரு சீன் அப்படியே தலைவரை பார்க்க பார்க்க எப்போ பார்ப்போம் அப்படி ஒரு ஒரு துடிப்புடன் அட அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். தலைவரோட அந்த பழைய துருதுருப்பு வந்து மீண்டும் வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்த படங்களில். தலைவர் என்றும் 16ங்க, இன்னும் தலைவர் என்றும் 16, இன்றைக்கி 35 பயமே இருக்கிறான், இது இருக்காரு என்ன இது விட வேணும் இதுமாதிரி தலைவர் இது போல் யாராலும் இனிமேல் நடிக்க முடியாது. இந்த வயசில் பார்த்துக்குங்க, உலகமே திரும்பி பார்க்குற ஒரு நாள் இந்த நாள். இது ஒரு பயங்கரமான சம்பவம், யாருக்கு தெரியல யாருக்கு தெரியக்கூடாது. நானும் 3 நாள் வரேன், பயங்கரமான தீவிரமான ஒரு ரஜினி ரசிக்க, நான் குழந்தை ரஜினி ரசிக்கிறேன். இப்போ நான் ஒரு தலைவர் படத்தில் வந்து அண்ணாத்த அண்ணாத்த அடிதடி அரைதடி சர வல்ல தூக்கு அப்படின்னு ஸ்டெப்பு போட்டு வந்தவன் இங்க யாருக்குமே தெரியல. நான் ஒரு டான்சர்ன்ட்டு என்ன யாருமே தெரியல, என்ன ஒரு டான்சர்ன்ட்டு. இப்போ சிறுத்த சிவா சார்வோட படத்தில் வந்து ஆடி வந்தேன், தலைவர் கூட அண்ணாத்த அண்ணாத்த அடிதடி சர வடி வடி எல்லாம் கூத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னோட பேர் தெரியணும் நாளைக்கு, நானும் ஒரு ரசிக தான் அப்படி நின்றுக்கிறேன். எனக்கு டிக்கெட்டே இல்லை, எல்லாம் ஒரு நல்லா மற்ற தலைவருங்களும் வர்றாங்க அப்படி இப்படி இப்படி போகிறாங்க சொல்லிக்க முடியல, ஏன்னா எல்லாம் வர்றாங்க. யார் நம்புறது யார் கிட்ட தெரியல, அது ஆனவன் தெரியும். தலைவர் நல்லவர் நல்லவர் நல்லவர், அதனால தான் இது இத்தனை வருஷம் நிற்கிறாரு. எதுக்கு எல்லாம் 75 வந்த தலைவர் இது வரைக்கும் எல்லாம் ஹீரோலாம் அட்ரா ஃப்ளாப்பாக டப்பு 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 டப்புன்னு பண்ணிக்கிறாங்க. உன்னா தலைவர் இப்படி கெங்கா என்ன எத்தா கெத்தா அப்படிங்கிறதே சும்மா கீழே கருப்பு தோலோட சிங்கவர சீனோட இறங்கி பார்த்த பார் சும்மா கீழே இது வருவேன். அடுத்த படத்துல என் தலைவர் பக்கத்துல என்ன பார்க்கலாம். நான் எப்பவுமே என் தலைவர் என் உயிர், இங்கெல்லாம் அறுத்துக்கணுவேன் குழந்தைலேருந்து. ஐ லவ் தலைவா, நீ உனக்கோசம் வெயிட் பண்ணுறோம், மக்கள்லாம் வெயிட் பண்ணுறோம், காவலர்கள் நாங்கள்லாம் நாங்களாம் காவலர்கள். ஆண்டவரும் அவர் தான், ஆலப்புற உலக சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார், தண்ணி கிடற்ற தலைவன் எங்கள் சூப்பர் ஸ்டார் தான், எங்கள் சூப்பர் ஸ்டார் நிகர் அவர் தான், அவருக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது, உலகத்திலே கிடையாது. நீங்கள் இதை பார்க்க தானே போகிறீங்க, இன்றைக்கி 4 மணிக்கு இங்கே வர ரோகிணி தேட்டருக்கு பூ அலங்காரத்தில் அவர் அலங்கரித்து உள்ளே இட்டு போய் படம் பார்க்க போகிறோம். அதிலே ஒரு துள்ளல் ஏற்படும், தமிழகமே வியந்து பார்க்க ரோகிணி தேட்டர் சான்ஸையில் பயங்கரமாக செலிப்ரேட்டிங் ஆகுது. நைட்டு 12 மணிக்கு மேலெலாம் வந்து வெளிநாட்டிலேருந்தெல்லாம் ஆளுங்க வராங்களாம், கனடாலேருந்து ஜப்பான் சைனாலேருந்துலாம் வராங்களாம். அப்போது இன்னும் கொஞ்சம் கூத்து போடலாம். இங்கே வந்து இந்த பொங்கல் வந்து வேறு மாதிரி லெவல், தர்பார் லெவல்ன்ற மாதிரியே நான் வந்து திங்க் பண்ணுறேன். அது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ரஜினி சார் சூப்பர். தலைவருக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் மவுசு குறையலை அப்படின்னா, அது ஒரே ஒரு காரணம் தான், சிம்பிளான காரணம் என்ன அப்படின்னா, 1975-80 வந்து ஒரு ரசிகன் தான் இருந்தாங்க. இன்றைக்கி ரசிகன், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குழந்தைங்க, குடும்பமுமே இன்றைக்கி ரசிக்கிறாங்க. அதனால் வந்து 4th ஜெனரேஷன் போய் 5th ஜெனரேஷனில் வந்து இன்றைக்கி தலைவர் கொண்டாடுறாங்கன்னா அதுதான் காரணம். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, தும்பல் இரும்பல் விக்கல் கொட்டாவி நல்லது கெட்டது பசி தூக்கம் பிறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானாக வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்சா எச்சச்சா கச்சச்சா கச்சச்சா. படமே பெரிய லெவலுங்க, அதை பற்றி பேச வேண்டியதே இல்லை. எல் அவரை எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா, பவரு நெருப்பு மாதிரி இருக்கிறார் அவர். வந்து இந்த வயசில் 70 வயசில் சான்ஸே கிடையாது, இனிமேல் யாரும் வரவும் முடியாது பிறக்க முடியாது. அவள் தான் அவர் தான் இந்த வயசுல பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாரு, அதெல்லாம் பார்க்குறப்ப அதுதான் அவர் தான், ஒன்லி 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 அவர் தான், எங்கள் தலைவர் தான் முடியும், எவனாலேயே முடியாது. இதில் போலீஸாக நடிச்சிருக்கா ரொம்ப வருஷம் கழிச்சு. ஓ அலெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் இது தான், பாண்டியனுக்கு அப்புறம் அது தான், அப்புறம் நான் மகன் அலைக்கு அப்புறம் இது தான், அவர் தான் அவர் தான் அவர் தான் இனிமேல் அடி பாத்தீங்களா. ஸ்டெப்பு எப்படி எகிறது பாத்தீங்களா, அவர் தான். அவர் வயசில் யாரும் நடிக்கவும் முடியாது பிறக்கவும் முடியாது போகவும் முடியாது, அவள் தான்.
படங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அரசியலுக்கு வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அவர் தான் அடுத்தது 21 அவர் தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் சொல்லிட்டாரு 96 மிஸ் பண்ணிட்டுருந்தான், உண்மை தான், அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக்கு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப மோட்டி இருக்குது, பார்ப்போம். கடவுளுக்கிறார் அவருக்கு, எல்லாமே அவர் கடவுள் தான். இருந்தாலும் இந்த படத்தில் அவர் டான்ஸுக்கா இல்லை ஃபைட்? அப்பாப்பா, இதில் எதுவுமே சான்ஸ் சொல்ல முடியாது, எல்லாமே பிச்சுட்டார். பிச்சு எழு கிழிச்சு கிளி, சான்ஸே கிடையாது, எல்லாமே கிழிச்சு எடுத்து வச்சுக்கிறாரு. ஒரு சீன் கூட கிடையாது, அவரை பார்க்க பார்க்க ரசிக்கும். ஐ மன் பேட் கேப், நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் தர்பார் பார்க்குறதுக்கு. எப்போவுமே ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ வந்து இங்கேயே பார்த்துட்டு போகிறது. பெங்களூரில் நான் போக மாட்டேன், இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் பெங்களூரில் இருக்காது, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரேன். தலைவர்கிட்ட ஏதோ புதுசாக வருவோம், கண்டிப்பாக ஏதோ வெரைட்டி வச்சுருப்பாரு. இந்த தடவை என்ன வெரைட்டி காமிக்கிறாருன்னு தான் அதுக்காக தான் போலீஸ் கெட்டப்பில் வந்திருக்காரு. ஸோ இல்லாமல் எத்தனை வருஷம் கழிச்சு வராரு, அதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான், இந்த வருஷம் மறக்க முடியாத நாள். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் கூட 32 வருஷம் எங்களுக்கு கனவு நீடிச்சு, நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். தலைவர் போலீஸ் கெட்டப்பில் வர்றதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, போலீஸாக வந்து பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2021 வரும், 21 வருவோம், வெற்றி வருவோம், ஆட்சி அமைப்போம். இந்த பொங்கல் அடுத்த வருஷம் முதலமைச்சர் பொங்கலாக கொண்டாடுவோம் இந்த ரோஹினி தியேட்டரில். இது தர்பார் பொங்கல் நல்லா தான் இருக்கும், தலைவரோட படம் நல்லா பக்காவாக இருக்கும். முருகதாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கண்ணே? தலைவர் நமக்கு 84 இருக்கிற மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேன், பயங்கர ஸ்டைலாக வந்தவா நல்லாயிருக்கும் ப்ரோ. சாடு நல்லா தான் படத்தில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக தான், அவரோட ஸ்டைலுக்காக தான் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ், இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன். அது இல்லாமல் அனிருத் பிஜிஎம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா சம மாதம் வந்திருக்கு. ஸோ அதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இல்லாமல் அவருக்கு வயசாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், வயசானவங்க சொல்ல மாட்டோம், இந்த ட்ரெய்லரை பாருங்கள். இன்றைக்கி அனிருத் ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காரு, அந்த ப்ரோமோட தலைவரோட ஸ்டைலை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அது ஒன்று போதும். மெயின் இது பார்க்குதுன்னா தலைவர் வந்து 25 வருஷம் கழித்து போலீஸ் கேரக்டரில் வராரு, அந்த ஸ்டைலுக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கும் படத்தை. எதிர்பார்ப்புன்றது நீங்கள் கேட்குற கேள்வியை தவிர்த்து பிறர் தலைவர் காமிச்சாலே எதிர்பார்ப்பு தான். தலைவர் வந்து இது வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி அண்ணாமலையிலே சொல்கிறார், கெட்டு போனவன் வாழலாம் ஆனால் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாது. என் தலைவர் நல்லா வாழ்ந்தவர், அவர் என்றைக்குமே கெட்டு போக மாட்டார். 2021 234 200 அடிக்கிறோம், என் தலைவர் வருவார், தலைவனால் மட்டும்தான் முடியும் அது. இந்த படத்தில் நாங்கள் வந்து தலைவரை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. செதுக்கி வச்சுருக்குறாங்க ஒன்று ஒன்று, அந்த மனுஷன் வயசு என்ன எப்பா செதுக்கி இருக்காங்க. தர்பார் தலை என்றும் அடுத்த முதலமைச்சர் அவர் தான், தமிழ்நாட்டு ஆளப்போவர் தலைவர் தர்பார். அதாவது வந்து தமிழ்நாட்டில் பொருட்களா கர்நாடகாக்காரன் பேசுகிறான், அவனை பற்றி படம் ஓடக்கூடாது, வெங்காயம் ஓடக்கூடாது, எவா ஸ்ட்ரைக் பண்ணுறது. தலைவர் வந்து ஆல் இந்தியா ஃபுல்லாகவே வேர்ல்டு மேன், சூப்பர் ஸ்டார்னால் யார், சிரஞ்சீவி இருக்காது, யார் அமிதாப் பச்சன் இருக்காது, என்ன தமிழ்நாடு வந்து எவனை கவுக்க முடியாது, எவனும் முடியாது. அத்தை வந்து முதலமைச்சர் வந்து சூப்பர் ஸ்டார் தான். ஐ ஆம் பேட் மேன், லெஃப்டில் ரைட்டில் சைட்டில் தான் வருவேன் நான், அப்படி வச்சார் பற்றியா தர்பார்ல, அதுதான் என்றும் தலைவர் சூப்பர் ஸ்டார். நான் தேர்தல் சொல்ல மாதிரி சூப்பர் ஸ்டார். இவ்வளோ எங்கே முருகதாஸ் காட்டுவார்னு நினைக்கல, நான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. கார்த்தி சுப்ராஜோட ஒரு ஃபேன் பாய், அவர் படம் எடுக்கிறத விட யாராலையும் எடுக்க முடியாது தான் நினச்சோம். ஆனால் வந்து முருகதாஸ் இவ்வளோ எங்கே ஒரு இதுவாக இப்படி காட்டுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து தலைவர் ஃபேனாக மட்டும் இல்லை, அவ்வளோதான் தலைவர் ரஜினி ஃபைடு, அவ்வளோதான் தலைவர் வந்து என்றைக்குமே ஒரு மிராக்கல். அந்த மாதிரி வந்து ஒரு குறிஞ்சிப்பூ மாதிரி, அது வந்து குறிஞ்சிப்பூ எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குமோ, தலைவர் மாதிரி இன்னொருத்தர் வரத்துக்கான வாய்ப்புகளே கிடையாது.